ஒருவேளை மேகதாது அணை கட்டினால் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வேறு இடத்துக்கு இடம் பெயரும் இல்லைனா மடிந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது பல ஏக்கர்கள் வந்து தண்ணீரில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறது பல மரங்கள் வெட்டக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படின்னா உலகம் வெப்பமை இதாகும் இன்னும் நிறைய நமக்கு பிரச்சனை வருன்றாங்க அப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்கின்ற போது எதை மீறி கட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நிறைய மரங்கள் வந்து அழிய காடுகள் அழிக்கப்பட்டால் கண்டிப்பாக மழை நம்மளுக்கு வந்து கிடைக்காது இது வந்து பெரிய நஷ்டம் நம்மளுக்கு அதை கட்டினால் நிச்சயம் அங்கே உள்ள காக்கு வளங்கள் அழியும் இரண்டாவது நீர்நிலைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பக்கு காக்கில் உள்ள வனங்கள் வளங்குகள் எல்லாம் குடியிருப்பு பகுதிகள்கள் பூந்து மனித உயிர்களுக்கு அச்சம் ஏற்படும் என்கின்ற ஒரு உண்மையான கருத்தை அங்கு உள்ள சுற்றுச்சூழல் புரிந்து கொண்டதை அதை எதிர்க்கிறாங்க இரண்டு மாநிலங்களுக்குள்ளேயே பாயக்கூடிய நதியில் வந்து அணை கட்டணும்னு சொன்னால் அதற்குள்ள ஒரு உரிய அமைப்பிட்ட வந்து அனுமதி வாங்கிக்கிட்டு தான் அந்த அணையை கட்டணுங்கிறது சட்டம் ஆனால் கர்நாடக அரசை பொறுத்த வரைக்கும் எந்த அமைப்பிடமோ சுற்றுச்சூழல் சுகாதாரம் அந்த மாதிரி வேண்டிய துறைகளிலோ எந்த அனுமதியும் வாங்க மாட்டோம் மாறாக அரசையும் எதிர்த்தாலும் பரவாயில்லை அல்லது தமிழக அரசு எதிர்த்தாலும் பரவாயில்லை நாங்கள் எத்தனை வனவில உயிரினங்கள் அழிந்தாலும் இந்த நாட்டினுடைய சூழ்நிலை மாறுபட்டாலும் பரவாயில்லை நாங்கள் அணை கட்டுவோம் இது அங்கே கர்நாடகத்தை பொறுத்தவரையும் இது வந்து அரசியலாக்கப்படுகிறது நாங்கள் அரசியலுக்காக சில விஷயங்கள் செய்வோம் என்று செய்கிறார்கள் இது தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு காவேரி வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆயக்கட்டு அந்த உரிமையை வந்து யாருக்குமே விட்டு கொடுக்குற அவசியமே கிடையாது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு அரசியல்வாதிகள் யாரும் எடுத்து சொல்கிறதில்ல இல்லை எல்லோரும் சேரணும் விவசாயி மட்டும்தான் போராடணும் மற்றவங்கலாம் வீட்டில் இருக்கணும் வியாபாரி வீட்டில் இருக்கணும் கடை வச்சிருக்கலாம் வீட்டில் இருக்கணுங்கிறதா கிடையாது ஒன்று திரண்டு போராடினால் மட்டுமே மேகதாது தடுக்க முடியும் கர்நாடகம் தண்ணீர் வாங்க முடியும் அது மட்டும் இல்லை நமக்கு ஆயக்கட்டு உரிமைன்னு ஒன்று இருக்குது ஆயக்கட்டுனா என்ன அது ஆயக்கட்டு பாசல உரிமை பாசன கட்டு தரப்போ ஒரு குட்டை ஒரு குளம் இருக்குதுன்னா ஒரு குளத்துக்கு பன்னெண்டு ஏக்கர் பாசனமா அந்த பன்னெண்டு ஏக்கர் தவிர அடுத்தடுத்து தண்ணி திறக்க முடியாது ஆனால் காவேரியை கர்நாடக அரசு இத்தனை அணை கட்டி தடுத்து நான் அப்போ இருக்கிறது சும்மா கொஞ்சம் தான் பாசனம் இருந்துச்சு இப்போ ஏகப்பட்ட இலங்கை ரெடி பண்ணி நம்ம தண்ணியை பூரா தைக்கி எங்கள் பாசனத்தை பம்ப் பண்ணி கொண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மேகதாத கட்டி தான் அவங்க பெங்களூர் தண்ணி கொண்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது நான் நீங்கள் எடுத்துட்டு நான் மைசூரில் எடுத்துகிட்டு இங்கே கிளம்பி போனாங்க எத்தனையோ ஆறுகளில் தண்ணி திரண்டு போய் கடலில் விடுகுது இப்போ நான் வந்து மை இது மங்களூர்லேருந்து மூகாம்பிய கோயிலுக்கு போகிறவங்களுக்கு போனேன் அது வந்து பதினோரு ஆறு தண்ணி நிறைஞ்சு வடிஞ்சு க எல்லாரும் கடலுக்கு தான் போகுது அந்த தண்ணியெல்லாம் தண்ணி தேக்கி அவங்க பாசனம் பண்ணி பம்ப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது பெங்களூர் பக்கத்தில் நிறையா அவங்க சொன்ன மாதிரி ஏரிகெல்லாம் நிறைய இருக்குது திட்டமிட்டு இந்த வேலையை சித்தராமையாக செய்கிறார் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுது அப்படின்னா கர்நாடகத்தில் முதல்ல வந்து அந்த நீர் தேக்கிறதுனால அந்த பரப்பளவு வனப்பரப்பளவுங்கிறதுனால அந்த சுற்றுச்சூழல் முழுக்க வந்து நீர் போயிடும் அது ஒன்று இன்னொன்று வந்து அந்த விவசாய பகுதி அந்த மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஆற்று படுக்கைகள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இப்போ இந்த சில்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறீங்களா அது வந்து ஆறு ஓடி வரதுனால அது கூட எடுத்துகிட்டு வரும் அது இந்த கடலோரப் பகுதிகளுக்கு வரும் பொழுது அந்த சில்ட் டெபாசிட் இருக்கணும் அது இல்லை அப்படின்னா அந்த மண்ணரிப்பு ஏற்படும் அந்த வேறு பக்கம் இருந்த வெள்ள நீர்கள்னால் மண்ணரிப்பு ஏற்பட்டு ஏற்ப ஏற்பட்டு அந்த நிலத்தோடைய தளம் வந்து கீழே போகும் அது ஒரு பிரச்சனை இருக்குது சுற்றுச்சூழல் பாதிப்பு இப்படியும் வரும் நமக்கு இன்னொன்று வந்து மணல் மணல் வந்து இல்லாமல் போகும் அப்போ மணல் இல்லாமல் நீர் நீர்பிடிப்பு இல்லாமல் போகும் கிணற்றுக்கு கிணற்றுக்கு வந்து தண்ணி வராமல் போகும் அது ஒன்று நீர் அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நீர் இல்லை அப்படின்னா மழை விவசாய வளமும் குறையும் மரங்களும் குறஞ்சி போகும் இது இது வந்து தமிழகத்துக்கு ஏற்படைய சுற்றுச்சூழல் பாதிப்பு சரி ஐயா காவிரி தான ஐயா மத்திய அரசுகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை சொல்லிவிட்டது காவிரியில் கர்நாடகத்துக்கு எவ்வளோ பங்கு தமிழகத்துக்கு எவ்வளோ பங்குன்னு சொல்லியாச்சு ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஒரு வழக்குன்னு அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துறது தான் இன்னுமே நம்ம பேச வேண்டிய விஷயம் கர்நாடகத்தில் ஒரு சட்டத்தின் பெயரால் சட்டத்தை கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நாரிமன் சொல்லிட்டாரு இன்னுமே எங்களை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ நாரிமன் யார் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியா இல்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா ரெண்டுமே இல்லை அவர் ஒரு வழக்குரைஞர் அவர் ஒரு வழக்குரைஞர் சொன்ன ஒரு கருத்தை ஒரு சட்டத்தின் பெயரால் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு நம்ம மாநிலத்தினுடைய முதல்வர் இப்படி ஒரு செய்தியை சொன்னால் இந்த நாட்டில் யாரால் இன்னைக்கு ஆட்சி நடக்குதுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு சட்டத்தை வளைக்க தெரிந்தவர்கள் யார் இருந்தாலும் அதுதான் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி நம்ம கண்கூட பல உண்மைகளை பார்க்கும்போது இந்த நிகழ்வும் இதுபோன்றுதான் தான் நடக்குது உண்மையிலேயே உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தெரிவித்த பிறகு நர்மதை நதியினுடைய விஷயத்தில் இருபது ஆண்டு குஜராத் அரசு காத்திருந்தது ஆனால் தான் ஆட்சி பொறுப்பெடுத்த இருபது நாளில் நரேந்திர மோடி அந்த மேதா பட்கர் தொடுத்த வழக்கினுடைய சாராம்சம் முடிகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கு அந்த சர்தார் சர்வோர் டேமினுடைய பலகை தடுப்பலை தட்டுப்ப தடுப்பு பலகை வந்து இன்றைக்கி போடப்பட்டு நதியினுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பிரதமர் மோடி சீனாவில் போய் உக்காந்துக்கிட்டு சிந்து நதி பிரச்சனையை நான் தீர்த்துருவேங்கிறாரு பிரம்மபுத்திரா பிரச்சனையை நான் தீர்ப்பேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் கைகோக்குறாங்க ஆனால் ஒரே நாட்டுக்குள்ளார ஒரு ஐக்கியம் பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் பக்கத்து பக்கத்து மாநிலத்தினுடைய பிரச்சனை உச்ச நீதிமன்றம் ஒரு தூர்ப்பை சொன்ன பிறகு அமுல்படுத்த வேண்டிய அரசு இன்றைக்கும் மௌனமாக இருப்பதனுடைய ஒரே காரணம் கர்நாடகத்தில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசம் ரெண்டாவது வகையில் பார்த்தா காங்கிரஸ் வரும் மாறி மாறி இந்த இரண்டு ஆட்சிகள் தான் வருது ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாய்ப்பே இல்லை இன்னும் நூறு ஆண்டு ஆனாலும் கிடையாது இங்கே ஆட்சி என்றால் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்ய முடியும் அன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மத்திய அரசு தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய தீர்ப்பை அமல்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அரசு இன்னைக்கு ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறது இதனால் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஒட்டு மொத்த பிரச்சனை பார்க்காமல் ஒரு மாவட்டத்தினுடைய பிரச்சனையாக இன்றைக்கு இங்கே தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தினுடைய டெல்டா பிரச்சனைன்னு ஆனால் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மக்களுக்கு அறுபத்தஞ்சி சதவீத தண்ணீரை வந்து கொடுப்பது கல்லணை வழியாக கீழணை வழியாக இன்றைக்கு கொண்டு வந்து வீராண இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு மூன்று முறை இந்த டெல்டா விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழக அரசு தண்ணியை கொண்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் இப்படியே போனால் நடக்க போகிற விஷயம் என்னென்னா ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உணவு தேவை ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தில் ரெண்டு வேளை உணவு உற்பத்தி செய்யக்கூடிய டெல்டா இன்றைக்கு பாதிப்பை சந்திக்கொண்டு சந்தித்து கொண்டிருக்கிறது இதே நிலையில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இருபது மாவட்டத்திற்கு குடிநீர் ஆதாரம் அதாவது இன்றைக்கி பெரும்பான்மை விவசாயிகளுடைய கருத்துக்குள்ளே திணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பூமிக்குள்ளே நிலத்துக்குள்ளார ஒரு பேங்கில் நம்ம பணம் போட்டால் சேமிப்பு கணக்கிலேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன வரும் கடைசியில் கணக்கில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த சேமிப்புக்கு திருப்பி பணத்தை போடணும் இது மாதிரி பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக்கொண்டே இருந்தால் இந்த இருபது மாநில மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை இதை தீர்ப்பதற்கு ரெண்டு மாநில மக்களுக்குமே பேச்சுவார்த்தை எப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டுமே இப்போ சீர்தூக்கி பார்க்கணும் கர்நாடகத்தில் நம்ம தமிழகத்தில் கடலுக்கு தண்ணி போகுதுன்னு சொல்லி கர்நாடகம் சொல்கிற ஒரு மோசமான நிலையில் ரெண்டாயிரத்தி இரநூறு டிஎம்சி தண்ணீர் வந்து ஏற்கனவே அரபிக்கடலுக்கு போயிட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு டிஎம்சியில் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை எவ்வளோன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு டிஎம்சிக்கு தான் இப்போ நம்ம பிரச்சனை இதில் வந்து நேத்ராவதி ப்ராஜெக்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசினுடைய நீர்வள நிபுணர்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நேத்ராவதி ப்ராஜெக்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆறை மேற்கு நோக்கு பாயக்கூடிய ஆறை தொலையிட்டு இந்த மலைக்கு இந்த பக்கம் திருப்புனா முந்நூறு டிஎம்சி தண்ணீரை ஒரு ஆண்டு முழுவதும் பெற முடியும் அந்த முந்நூறு டிஎம்சியில் நமக்கு நூற்றி எண்பத்தஞ்சி டிஎம்சி போக மிச்ச நீரை கர்நாடகமே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல திட்டம் இதிலிருந்து மின்சாரம் தயாரித்து இந்த மக்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் கூடிய ஒரு நல்ல வழியை எடுக்கணும் ஆனால் மாற என்ன செய்யுதுன்னா ஏற்கனவே இங்கே இங்கே விவசாயிகள் தரப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டாங்க என்னென்னா கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் கிடைப்பதில் அதிகபட்சமாக அறுபத்தஞ்சு சதவீத தண்ணீர் கிடைப்பது கேரளாவில் வயநாட்டில் பெய்யக்கூடிய கபினி வழியாக வரக்கூடிய தண்ணீர் தான் ஆனால் இப்போ இந்த கர்நாடக அரசினுடைய மிக திட்டமிட்ட சதி அப்படின்னா ஏற்கனவே காவிரியுடைய மூன்று கிளை நதிகளில் கேஆசுன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணராஜசாகரில் தண்ணி வந்துட்டால் நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுவோம் என்னுடைய உரிமைப்படி ஜூன் மாதம் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதங்கள்லேயும் நாற்பத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீரை நீ திறந்து விடணும் அந்த தண்ணியை துறனு கேட்போம் அப்போ திட்டமிட்டு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு மேலேயே கம்பெனிலேயும் சரி ஹேமாவதிலையும் சரி ஹேரங்கிலையும் சரி வரக்கூடிய தண்ணீரை அங்கே தடுத்து நிறுத்துது இப்போ கேஆர்எஸ்க்கு தண்ணி வரல என்னுடைய அணையில் தண்ணியில் நான் திறக்க மாட்டேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கர்நாடகம் திணிக்குது இப்போ இதை தாண்டி நடக்கிறது என்னென்னா கபினியினுடைய கொள்ளளவில் கிடைக்கக்கூடிய தமிழகத்தின் தண்ணியில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சதவீதம் கேரளாவில் பெய்யக்கூடிய வயநாட்டு வழியாக வரக்கூடிய தண்ணி தம் கர்நாடக அரசில் ஒரு முப்பது கிலோமீட்டர் பிரயாணம் செய்து மறுபடியும் கேரளையிலே தொட்டு எல்லைக்கு வருது இப்போது அதில் வரக்கூடிய தண்ணீரை சேமிப்பது தமிழகத்திற்கு விடக்கூடாது என்பது தான் அதனுடைய ஒட்டுமொத்த கருத்து அதனுடைய வகையில் கேரஸ் தடுத்ததுக்கு அப்புறம் வர தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கபினி வழியாக வரக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீர் நாலு ஒன்றுக்கு நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கும் அந்த தண்ணீரை தேர்ப்பதற்கு தீர்ந்து அடைப்பதற்காக தான் மேகதாட்டு ராசிமணல் அர்க்காவதி ப்ராஜெக்ட் அந்த அர்க்காவதின்னு சொல்லக்கூடிய நதியில் வரக்கூடிய தண்ணி தான் ஆயிரத்தி ஐநூறு கனஅடியை முற்றிலும் தடுத்து நிறுத்தி க பெங்களூருக்கு திருப்பி விடுவதற்கான ஒரு ஏற்பாடு இந்த அணை தட்ட கட்டப்பட்டால் நாற்பத்தி எட்டு டிஎம்சி ஸ்டோரேஜிங்கிற அணை கெப்பாசிட்டி வரும் ஆனால் எங்கள் விவசாயிகளை இங்கே சொல்லும்போது கர்நாடகத்தில் இதுவரைக்கும் கட்டியிருக்கிற கேஆர்எஸை தவிர எந்த அணையும் மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று கட்டப்படவில்லை வனத்துறையினுடைய அனுமதி கிடையாது சுற்றுச்சூழலுடைய அனுமதி கிடையாது ஆனால் மாறா இந்த எல்லாம் ஒவ்வொரு முறையும் கர்நாடகத்துக்கு வா சாதகமான ஆட்சிகளை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த தவறை திருத்தி கொண்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் ஏக்கர் வந்து விவசாய பரப்பை செய்து கொண்டிருந்த தமிழகம் இன்று தன்னை சுருக்கிக்கொண்டு பதினெட்டு லட்சமாக ஆகிவிட்டது ஆனால் பதினோரு நாலு லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணி கொண்டிருந்த கர்நாடகம் இன்றைக்கு பதினெட்டு லட்சத்தை தாண்டி இருபத்தி நாலை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு ஒரு நிலையில் உண்மையிலேயே தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய பல உரிமைகள் பலவாறு இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரே காரணம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆணையத்தை உடனடியாக அமைக்கணும் அந்த காவிரி நீர் பங்கீட்டு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேரிங் கமிட்டி அமைச்சா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூன்று அணைகள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அணை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து அணைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த நீர் ஷேரிங் கமிட்டி எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னு சிம்பிளாக மக்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் அதில் அரை கிளாஸ் தண்ணி தமிழகத்திற்கு மிச்சம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு சதவீதத்தை தான் கர்நாடகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி தமிழகத்திற்கு அரை கிளாஸ் தண்ணியை கர்நாடகா வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க ஆனால் தீர்ப்பின்படி மாத வாரி நீ எப்படி தண்ணி கொடுக்கணுமோ அந்த தண்ணியை துரத்துவிட்டால் இன்றைக்கு இந்த பிரச்சனை என்பதே இல்லை தீர்வு காணலாம் நன்றி அவங்களுடைய கருத்தாக கர்நாடக அரசை பொறுத்தவரை மேகதாதுவில் அணை கட்டுகின்ற சம்பவத்தில் முழுமையாக பொய்யை சொல்லி தமிழகத்தையும் மத்திய அரசையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதோடு கூட இதுவரை கர்நாடக அரசு நடந்து கொண்டதெல்லாம் ஏற்கனவே நண்பர்கள் குறிப்பிட்டது போல எந்த அனுமதியும் பெறாமல் அவர்களுக்கு சாதகமான அரசியல் சூழ்நிலை வருகிற போதெல்லாம் அவர்கள் அணைகளை கட்டி கொண்டார்கள் ஏமாவதியாக இருந்தாலும் அரங்கியாக இருந்தாலும் கபினியாக இருந்தாலும் அத்தனை அணை கட்டியது போக கடைசியாக காவேரி மன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்பு நீங்கள் தமிழகத்தினிடம் அனுமதி பெறாமல் ஒப்புதல் பெறாமல் எந்த அணையும் கட்டக்கூடாது என்று தீர்ப்பு சொன்ன பிறகு அத்தனை ஆறுகளிலும் அத்தனை ஏரிகளிலும் ஆயிரம் ஹெச்பி மோட்டார் ஆயிரம் குதிரை சக்தி கொண்ட மோட்டார்களை வைத்து நீரேற்று பாசனம் என்கிற வகையிலே அத்தனை ஆற்று நீரையும் உறிஞ்சி அங்கே இருக்கிற ஏரி குளங்களை எல்லாம் நிரப்பிக்கொள்கிறார்கள் அதற்கு தனியாக ஒரு அமைச்சரையும் போட்டிருக்கிறார்கள் நீர்ப்பாசனத்திற்கென்று அந்த நீரேற்று பாசனத்திற்கென்று கிருஷ்ணா நதிக்கென்று தனியாக ஒரு வாரியம் நமக்கு எப்படி ஒரு மின்சார வாரியம் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதோ அதை போல ஒவ்வொரு ஆற்றுக்கும் வாரியம் அமைத்து அதற்குண்டான பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் கொடுத்து அதற்குண்டான நிதியும் கொடுத்து அவர்கள் நீர்ப்பாசனத்தை பெருக்கி இருக்கிறார்கள் அனுமதி இல்லாமலேயே தமிழர்கள் என்றால் இழித்தவாயர்கள் எதற்கும் ராயக்கற்றவர்கள் போராட மாட்டார்கள் ஏதோ குதிப்பார்கள் அரசியலுக்காக கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள் என்ற எண்ணம் கேரளாக்காரனுக்கு இருக்கிறது கர்நாடக இருக்கிறது ஆந்திராக்காரனுக்கு இருக்கிறது மத்தியிலே ஆட்சி புரிகின்ற அனைத்து அரசுகளும் இருக்கு இதுதான் உண்மை நடுவர் மன்றம் சொல்லுகிறது காவிரி ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஆணையம் சொல்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்கிறது பிரணாப் முகர்ஜி சொல்கிறார் ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டியது யார் கர்நாடக அரசு தானே அவன் மதிக்கவில்லையே யாரையும் பிறகு எங்கே தீர்வு வருமென்றால் தமிழக மக்களுடைய தலையிலே தான் தீர்வு இது விவசாயிகள் போராடினால் டெல்டா விவசாய தலைவர் போராடினால் இருக்கிற மக்கள் மறியல் செய்தால் கலையடை செய்தால் எனக்கு என்ன நான் தொழிலாள வர்க்கத்தைச் சேர்ந்தவன் நான் நெசவாளி நான் அதிகாரி நான் படித்தவர் கத்தை சேர்ந்தவன் இப்படி பிரித்து பார்க்காமல் பெரியவர் ஐயா சொன்னதைப் போல ஒரு தெலுங்கானாவை பிரிப்பதற்கு எப்படி போராடினார்கள் கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள் ஏழை தொழிலாளிகள் நடத்தினார்கள் மூட்டை தூக்குவரன் உணர்ச்சிகரமாக தெலுங்கானாவுக்கு போராடினான் இருபது ஆண்டு காலமாக நகர்த்தியும் கூட கடைசியில் மத்திய அரசு மறுக்க முடியாமல் அந்த தெலுங்கானாவை அந்த மக்கள் அடைந்தார்கள் அதே நிலைமை தமிழர்களும் உந்து சேர்ந்து எல்லோரும் பாதிப்போம் வள்ளலார் சொன்னாரே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அந்த வாடிய பயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் கர்நாடகாவிடம் ஆந்திராவிடம் கேரளாவிடம் நாம் தண்ணீரை பெற்றே ஆக வேண்டும் ஆந்திராக்கிறானே கிருஷ்ணாவில் ஒரு ஆண்டுக்கு மூவாயிரம் டிஎம்சி தண்ணீர் கடலில் வீணாகிறது நம்ம குடிக்கிறதுக்கு முப்பது டிஎம்சிக்கு விச்சு எடுக்கிறோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க முல்லை பெரியாறு அதே போல் பாலாற்றிலே அதே போல் ஆக தமிழர்கள் என்றால் கேவலம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிற நிலை மாற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே ஜாதி அரசியல் அனைத்தையும் மறந்துவிட்டு வைரமுத்து எழுதினாரே மூன்றாம் உலக போர் எதற்காக வரும் நீருக்காக அந்த நீருக்காக நாம் போராட வேண்டிய கால கட்டாயமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டிலே அத்தனை பேரும் ஒன்று நிறைய சிக்கல்கள் வரும் ஆனால் ஒரே நாளிலே இரண்டு முதலமைச்சரையும் அழைத்து ஒரே வச்சு நீ இவ்வளவுதான் தான் கொடுக்கணும் நீ இவ்வளவுதான் எடுக்கணும் இல்லைனா எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாளையே உன்னுடைய ஆட்சி கலைப்பேர் என்று சொல்லுகிற பிரதமர் வருவாயானால் ஒரே நாளிலே இந்த பிரச்சனை சுமூகமாக ஒரு டேபிளில் தீர்க்கப்படுகிற காலம் வரும் அந்த காலமும் அந்த அரசியலும் அந்த தலைவர்களும் இனி வருவார்களா சகோதரர்களே நாம் தான் போராட வேண்டும் வனவிலங்குகள் அழியும் மரங்கள் அழியும் என்பதை பற்றி எல்லாம் மனதிருக்கிறவன் யோசிப்பான் மனதே இல்லாத மரத்தை விட மோசமான கர்நாடகாரன் யோசிக்க மாட்டான் மக்கள் மனித உயிருக்கே விலையில்லையே மரத்தை பற்றி விலங்கை பற்றியே யோசிக்க போது இந்த நாடு இந்த அதிகாரம் இந்த ஆட்சி மனித உயிருக்கே விலையில்லையே எனவே நாம் தான் போராட வேண்டும் நம்முடைய உரிமையை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் நாம் தான் மீட்டெடுக்க வேண்டும் உலக வரலாறுகளிலே எங்கேயும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கென்று ஒரு சிறப்புண்டு நீதியை பெறுவதற்கு நீதிமன்றத்திலே வழக்கு நடத்துவதற்கு நீதியை பெறுவதற்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு உலகத்திலே எங்கேயும் இந்த காவிரி பிரச்சனை போல இவ்வளவு ஆண்டு காலம் பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் வந்ததும் இல்லை நீதி இப்படி கர்நாடகத்திடம் மாட்டிக்கொண்டு முடித்ததும் இன்றைக்கு நீதியும் நீரும் கர்நாடகத்திடம் மாட்டி கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய நீரும் நீதியும் எனவே இதை மீட்டெடுப்பதற்கு மீண்டும் நாம் ஜாதி கட்சி அனைத்தையும் மறந்து நீரின்றி அறையாது என்று சொல்வதைப் போல அந்த தண்ணீரை மீட்பதற்கு நாம் போராடுவோம்